பாரதி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். பதவியிலிருந்து நீக்கியதற்கு பின்னர் ஜனகரத்னாக வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. ஜனாதிபதியின் நடவடிக்கை தொடர்பில் கேள்வி எழுப்பிய குமாரவேல்கமா. ஜப்பானிய வாகனங்கள் இறக்குமதி மிக விரைவில் ஆரம்பம். நள்ளிரவில் தையட்டியிலிருந்து தமிழர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தாமதமான விமானம், வெளிநாட்டில் வேலையை இழந்த இலங்கை இளைஞர்கள். கொழும்பில் முன்னாள் தமிழ் போராளிகளுக்கு நினைவகமா. அமைச்சர் ஒருவரின் முகநூல் மீது சைபர் தாக்குதல். யாழில் மோசடி செய்த வியாபார நிறுவனம் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. எந்த வகையில் நியாயம்? சுமந்திரன் கேள்வி. டிவி ஆரோக்கிய யாழ் மக்களிடம் ஒப்படைக்க தயார், தமிழ் பேசும் தேரரின் கருத்து. தொடர்பான விரிவான செய்திகளோடு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பதவியிலிருந்து தன்னை நீக்கியமை இலங்கை மக்களுக்கு கிடைத்த தோல்வி என ஜனகரத்னாக தெரிவித்துள்ளார். அன்று மாலை ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று நடத்தி ரத்னாக பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணையை நாடாளுமன்றம் நிறைவேற்றிய சிறிது நேரத்திலேயே ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு அடிப்பாக போட்டியிடப் போவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த தோல்வி என்னுடையதல்ல, ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்குமான தோல்வி. இந்த நீக்கம் குறித்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றார். நான் இந்த நாட்காலியையும் மேசையையும் எடுத்துக்கொள்கிறேன். நேற்றே அனைத்தையும் பேக் செய்துவிட்டேன். எதிர்காலத்தில் ஒரு அரசாங்கத்தை எடுப்பதற்கான அடிப்படை நடவடிக்கையாக இது இருக்கும் என்று நான் கருதுகிறேன் என்று தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் நான் நிச்சயமாக போட்டியிடுவேன் என்று கூறியுள்ளேன். இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பதவியிலிருந்து ரத்னாக பதவி நீக்கம் செய்வதற்கான பிரேரணை இன்று மாலை நாடாளுமன்றத்தில் 43 மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டதுடன் 123 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரேரணைக்கு ஆதரவாகவும் 77 பேர் எதிராகவும் வாக்களித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசு தலைவரற்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சில முக்கிய வர்த்தகர்களின் கடன்களை தள்ளுபடி செய்ய முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் குமாரவேல்கம அன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். 10 வர்த்தகர்களின் கடனை வராக்கடனாக அறிவிக்க ஜனாதிபதிக்கு உரிமையில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் வெல்கமா தெரிவித்துள்ளார். வர்த்தகர்கள் குழுவின் கடன்கள் தொடர்பில் ஜனாதிபதியின் நடவடிக்கைகள் தவறானவை என நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்வதற்காக வாக்களித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவில் நான் இருந்தேன். பிரபல வர்த்தகர்களின் கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக நாம் அவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்யவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் வெல்கம மேலும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதி தனது நடவடிக்கைகளை திருத்திக் கொள்ளுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கைக்கு ஜப்பானிய வாகனங்களை இறக்குமதி செய்வது மட்டும் மிக விரைவில் ஆரம்பிக்கப்படும் என ஜப்பானிய கார் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இலங்கையில் உள்ள கார் இறக்குமதியாளர்களுக்கு அறிவித்துள்ளனர். இந்நிலையில் இலங்கை அரசாங்கத்துடனான கலந்துரையாடலின் போது இது தொடர்பில் சாதகமான உடன்பாடுகள் ஏற்கனவே எட்டப்பட்டதாக ஜப்பான் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வழங்குமாறு இலங்கையின் வாகன இறக்குமதியாளர்கள் பல தடவைகள் இலங்கை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் உரிய பதில் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழர்களுக்கு என்று ஒரு தாயகம் இல்லாத நிலை ஏற்படும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கசுகாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தாயட்டிகள் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரைக்கு எதிராக நள்ளிரவு வரை தொடர்ந்து போராட்டம் இடம்பெறுகிறது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாங்கள் நள்ளிரவிலும் தாயட்டி விகாரைக்கு எதிராக போராட்டத்தை தொடர்கிறோம். இந்த போராட்டம் நீதிமன்றத்தின் கட்டளையை மதித்தே மேற்கொள்ளப்படுகிறது. நாங்கள் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலையானோம். இன்றும் நாளையும் விகாரையின் உச்சகட்ட வேலைகளை செய்ய இருக்கிறார்கள். தமிழர்களுக்கு என்றொரு தாக்கம் இல்லாத நிலை ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது என எச்சரிக்கை விடுத்துள்ளார். கட்டிராக விமான நிலையத்திலிருந்து கொரியாவுக்கு புறப்பட வேண்டிய இலங்கை விமானம் 10 மணி நேரம் தாமதமானதால் இலங்கையைச் சேர்ந்த 48 இளைஞர்கள் கொரியா வேலைகளை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 48 இளைஞர்களுக்கும் நேற்றிரவு கொரியாவுக்கு செல்லவிருந்த நிலையில் 8 மணிக்கு அவர்கள் புறப்படவிருந்த ஸ்ரீலங்கன் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக புறப்பட முடியவில்லை. 10 மணி நேரத்துக்கு பிறகு அன்று காலை 6 மணிக்கு விமானம் கொரியாவுக்கு புறப்பட்டது. அந்த நிலைமையின் அடிப்படையில் கொரியாவில் இளைஞர்கள் குழுவை ஏற்றுக்கொள்ள முடியாது என
கொரியாவின் வெளிநாட்டு சேவை பணியகம் தெரிவித்துள்ளது. 10 மணி நேர தாமதம் காரணமாக அந்த இளைஞர்களை ஏற்க மறுப்பதாக கொரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக கொரியாவுக்கு வந்த 48 இளைஞர்களுக்கும் தங்களது வீடுகளுக்கு திருப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போதும் அரசியல் அமைதியின்மைகள் அல்லது குடிகள் குழப்பங்களின் போதும் உயர்நீத்தவர்களை நினைவு கூறும் வகையில் நினைத்தூவி ஒன்றை அமைக்க ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பொதுமக்கள், முப்படையினர், காவல்துறை அலுவலர்கள் மற்றும் முன்னாள் போராளிகள் நினைவு கூறும் வகையில் இந்த தூவி அமைக்கப்பட உள்ளது. இதனூடாக விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகளும் நினைவு கூறும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட உள்ளது. இலங்கையின் சுதந்திரத்தின் பின்னர் குடியல் குழப்பம், அரசியல் அமைதியின்மை, இன மோதல் மற்றும் நீண்டகால யுத்தம் ஆகியவற்றுக்கு முகம் கொடுத்தமையினால் அனைத்து நமத தொழிலின் மற்றும் ஏனைய தனித்துவங்களை கொண்ட மக்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருந்தனர். அத்துடன் மோதல்களினால் மக்களின் நல்வாழ்க்கையில் பாதிப்புகள் ஏற்பட்டதுடன் நாட்டின் முன்னோக்கிய பயணத்துக்கு தடையாக அமைந்திருந்தன. இதனிடையில் 2018 ஆண்டின் 34 இலக்கு இழப்புகளை எதிரிடும் பற்றிய அலுவலக சட்டத்தின் மூலம் இணைவேந்திகை மற்றும் ஏனைய உட்கட்டமைப்பு வசதிகள் மூலம் கூட்டாக இழப்புகளை வழங்குவது அழுத்தங்களுக்கு உள்ளாகிய நபர்களின் சமூகங்களுக்கும் குழுக்களுக்கும் ஏதுவான வகையிலான உரிமையினை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கும் இலங்கையில் ஆயுதம் முதல் அரசியல் அமைதியின்மை அல்லது குடியல் குழப்பம் நுழைவாக உயிர்நீத்த பொதுமக்கள், முப்படையினர், காவல்துறை அலுவலர்கள் மற்றும் முன்னாள் போராளிகள் உள்ளிட்ட அனைத்து நபர்களையும் நினைவு கூறும் வகையில் நினைவுத்தூவை அமைக்க ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நினைவுத்தூவியை நிர்மாணிப்பதற்காக ஸ்ரீலங்கா அதிபர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் உத்தியோகபூர்வ முகநூல் கணக்கு இணையதள தாக்குதல் அடுத்து முடக்கப்பட்டது. இலங்கையின் தொழிலாளர் சட்டங்களில் முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் தொடர்பான விவாதத்தின் நேரடி ஒளிபரப்பின் போது அமைச்சரின் முகநூல் கணக்கு ஹேக் செய்யப்பட்டுள்ளது. சைபர் தாக்குதலை தொடர்ந்து ஹேக்கர்கள் பேஸ்புக் பக்கத்தில் ஆபாச உள்ளடக்கத்தை வழங்கும் வலைதளத்துடன் இணைக்கும் இணைப்பை சேர்த்துள்ளனர். முகநூல் கணக்கை மீளமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு காவல்துறை அதிபரிடம் அழுத்தம் மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டதாக ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் குளிர்பான போத்தல்களில் காலாவதி திகதியில் மாற்றம் செய்த விநியோகஸ்தர்களுக்கு 110,000 தண்டத்துடன் வியாபார அனுமதியை ரத்து செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த மாதம் 26/4/2023 அன்று யாழ் நகர் பொது சுகாதார பரிசோதகர் சஞ்சீவனுக்கும் காலாவதி தகுதியில் மாற்றம் செய்து குளிர்பான போத்தல்கள் யாழ் நகர் கடைகளுக்கு விநியோகிக்கப்படுவதாக கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலை அடுத்து யாழ் நகர் கடைகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது காலாவதி தகுதியில் மாற்றம் செய்து மற்றும் காலாவதியான குளிர்பான போத்தல்கள் விநியோகிக்கப்பட்டமை தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து 2 கடைகளுக்கு விநியோகிக்கப்பட்ட குளிர்பான போத்தல்களை கைப்பற்றிய பொது சுகாதார பரிசோதகர்கள் குறித்த விநியோகஸ்தரின் களஞ்சிய சாலையை முற்றுகையிட்டு திடீர் சோதனை மேற்கொண்டனர். இதன்போது காலாவதி தகுதியில் மாற்றம் செய்த 1100 குளிர்பான போத்தல்கள் விநியோகித்ததற்காக தாரநிலையில் இருந்த போதும் கைப்பற்றப்பட்டதுடன் காலாவதியான குளிர்பான போத்தல்கள் என மொத்தம் 1710 மனித பாவனை குதவாத குளிர்பான போத்தல்கள் கைப்பற்றப்பட்டன. பொது சுகாதார பரிசோதகர் சஞ்சீவனால் கடைகளுக்கு விநியோகம் செய்தமை தொடர்பில் 2 வழக்குகளும் பொது சுகாதார பரிசோதகர் கீரப்பனால் களஞ்சிய சாலை குறைபாடுகளுக்காக 1 வழக்கும் என 3 வழக்குகள் இன்றைய தினம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இதனை அடுத்த 3 வழக்குகளும் குறித்த விநியோகஸ்தரை குற்றவாளியாக இடம் கண்ட நீதிமன்றம் 110,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. 3 வழக்குகளுக்கும் தனித்தனியே யாழ் மாநகர சபை ஆணையாளருக்கு வழங்கி நீதிமன்றத்தினால் இந்த கட்டளையை பிறப்பித்துள்ளார். இல்லாதவர்களிடமிருந்து இருப்பவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் செயற்பாடே மின்கட்டண அதிகரிப்பின் மூலம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அதிக மின் அலகை பயன்படுத்துபவர்கள் குறைந்த அளவான கட்டணத்தை செலுத்த வைப்பது எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் புதன்கிழமை இடம்பெற்ற பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தவிசாளர் ஜனகராத்னாக்கவை பதவிநீக்கம் பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2019 ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் பின்னர் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் அரசியல் அழுத்தத்தின் காரணமாக பதவி விலகினார்கள். அப்போது நாடாளுமன்றத்தினூடாக அவருக்கும் பதவி நீக்கப்படவில்லை.
ஆனால் ஆணைக்குழுவின் தற்போதைய தவிசாளரை பதவி நீக்கம் செய்யும் பிரேரணை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மின்கட்டண அதிகரிப்பு தொடர்பில் மின்சார சபை யோசனை முன்வைக்கும் போது அதனை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பரிசீலனை செய்து சிறந்த தீர்மானத்தை அறிவிக்க வேண்டும். மின்சார சபைக்கும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கும் இடையில் இணக்கமான தன்மை காணப்பட வேண்டும். 0 முதல் 30 வரை மின் அலகுகளை பயன்படுத்துவோருக்கு 175% மின்கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மின்கட்டண அதிகரிப்பால் ஒட்டுமொத்த மக்களும் மோசமாக பாதிக்கப்படுகிறார்கள். அதிக மின் அலகை பயன்படுத்துபவர்கள் குறைந்த அளவான கட்டணத்தை செலுத்துகின்றனர். அதாவது இல்லாதவர்களிடம் இருந்து இருப்பவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் செயற்பாடு இங்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதிகமாக மின்சாரத்தை பயன்படுத்துபவர்கள் அதிக கட்டணத்தை செலுத்த வேண்டும். மிகவும் துன்பத்தில் ஏழ்மையில் வாழ்பவர்கள் இதனை அனுபவிக்க கூடாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் தாயேட்டில் அமைக்கப்பட்டுள்ள விகாரை சட்டவிரோதமானது என நிரூபிக்கப்பட்டு பொதுமக்களின் காணிகளிலேயே விகாரை அமைக்கப்பட்டதாக நீதிமன்றத்தினூடாக உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் குறித்த காணிகையை பொதுமக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உரிமை பாதுகாப்பு மற்றும் அமைப்பைச் சேர்ந்த முகமது நாவூர் ராகுல தீரர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மீண்டும் இனவாதம் மதவாதம் தூண்டிவிடப்பட்ட நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய காலகட்டத்தில் இருப்பதாக இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கூறியுள்ளார். தேச விகாரை ஒரு சிறிய விகாராக அந்த காலத்தில் இருந்திருக்கலாம். இப்போது அது விகாரியாக பெரிதாக கட்டியிருக்கிறார்கள். அந்த விகாரை கட்டப்பட்ட இடத்துக்கு சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் என கூறியிருக்கிறார்கள். எனினும் இது தொடர்பாக எங்களுக்கு சரிபர தெரியவில்லை. அவர்களோடு நாங்கள் அமர்ந்து பேச தயாராக இருக்கிறோம். யாழ் மாவட்டத்தில் தமிழ் பௌத்தர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பாருங்கள். நாங்கள் ஒரு பரிபாலன சபை அமைத்து அந்த விகாரை உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம். நாங்களும் வருகிறோம். அதன் பிறகு அந்த விகாரை பொதுமக்கள் கையில் ஒப்படைக்கப்படும். தமிழ் பேசுகின்ற அனைத்து உறவுகளும் சென்று அந்த இடத்திலே உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளாா்.